ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சபரி. ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பிரியாணி எப்படி நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னியோட வீடியோவில் சிக்கன் பிரியாணி டேஸ்டியாக எப்படி வீட்லேயே சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அரை கிலோ சிக்கன், 250 கிராம் வெங்காயம், 250 கிராம் தக்காளி, 50 கிராம் பச்சை மிளகாய், 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், நெய் 50 கிராம், எண்ணெய் 50 கிராம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னியோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறதே நான் தான் இன்றைக்கி. ஸோ அது சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸோ ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம். ஸோ அடுத்து தான் நம்ம வந்து ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்ச எண்ணெயை வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஒன்று. ஸோ இது லைட்டாக சூடாகட்டும். இது லைட்டாக சூடானவுடனே நம்ம வந்து இந்த மற்ற மசாலாலாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு எண்ணெயும் நெய்யும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி இலை போட்டுக்கலாம், பட்டை, லவங்கம், ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறமா நீங்கள் அதை கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நமக்கு இப்போ வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் வெங்காயம் வந்து உங்களுக்கு லைட் ப்ரௌனில் மாறி இருக்கு. ஸோ பாருங்கள். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா புதினா ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி. ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பிரியாணிக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு தான். ஸோ அந்த ஸ்மெல்லு தான் உங்களை வந்து டெம்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களால் சாப்பிடவே முடியும் பிரியாணி. ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா பிரியாணி வேறு லெவலில் வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலக்கியாச்சு. ஸோ இது கூட வந்து இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சும்மா கலக்கிக்கோங்க. ஸோ இது கூட இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உப்பு வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம போடும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே ஊறும். ஸோ இந்த டைமில் நம்ம இப்போ வந்து மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் நான் சொன்ன மாதிரி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிப்போம். நான் 1 கப்பு தயிர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து செட் ஆகும் கரெக்டாக.
ஸோ இப்போ நம்ம இது கூட வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக விடுவோம். ஸோ அதனால் இதை நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கனால உங்கள் நீங்கள் அந்த லோ ஃப்ளேம் அதாவது ரொம்ப லோ வேணாம், ஸோ மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு நீங்கள் லைட்டாக மூடி வச்சுருங்க, அது வந்து உங்களுக்கு தீயாது. ஏன்னா தக்காளி போட்டிருக்கனால அது வந்து தீயாது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கற்று நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா தக்காளியிலேருந்தும் சிக்கன்லேருந்தும் தண்ணி வந்து அப்படியே அந்த எண்ணெய்லாம் உங்களுக்கு மேலே மிதக்குது இப்போது. ஸோ இது கூட வந்து நான் இப்போது ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஸோ நான் இந்த கிளாஸ்டோட அளவில் 4 கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் வந்து நான் இந்த கிணத்தை ஊற்றி நான் உங்களுக்கு அதில் ஊற்றிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சிக்கன் வந்து வேகணும் இல்லையா. ஸோ அதனால் ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி கலக்கிடுங்க. ஸோ கலக்கிட்டு இதை திரும்பவும் மூடி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து சிக்கன்லாம் வந்து வெந்து அது உள்ள நல்லா அந்த ஜூஸிலாம் இறங்கி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அப்போது. ஸோ இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். டைம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக 10 மினிட்ஸில் இது நீங்கள் இது பண்ணிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் வச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கோம். ஸோ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இது கூட வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அதை நல்லா ஊற விட்டுட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். ஸோ இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த ரைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி வந்து நீங்கள் போடும்போது இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படியே கொட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹோட்டலில் தர மாதிரி பிரியாணி வந்து நல்லா நீட் நீட்டாகவே அப்படியே இருக்கும், உடையாது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ சொல்ல முடியாது, உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டோம். ஸோ இதில் வந்து லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசியும் உடஞ்சிரும், சிக்கனும் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான், இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த கரண்டிலே வச்சு பார்த்துடாதீங்க, வேறு எதனா சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் உப்பு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு மிக்ஸு, ரொம்ப பண்ணாதீங்க, லைட்டாக. ஸோ இது கூட நம்ம மிச்சம் வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக இது போட்டிருக்கோம் இல்லையா, இது போடும்போது நமக்கு ஸ்மெல் வந்து பயங்கரமாக வரும். ஸோ இப்போவே எனக்கு வருது. ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி தள்ளி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விசில் வந்துச்சு, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட விசில் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு.
ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ குக்கரில் வச்சுருக்கனால இந்த பிரியாணி பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கையில் ஒரு கச்சீஃப் வச்சுக்கிட்டு ஒரு கிச்சனில் நின்றுன்னு அந்த காய்கறி எடுத்து போடுறது, அந்த ஹீட்டில் அதை கலக்கிறதுலாம், இந்த இடம்லாம் எனக்கு போயிடுச்சு பயங்கரமாக. பாருங்கள் எப்படி ரோஸாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா இல்லை, சமையல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நமக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் சமையல் பண்ணுறாங்கன்னா வீட்டில் அம்மா தான், அம்மா பண்ணுறாங்க, அப்புறம் ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையாலேயே. நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் அம்மாக்காக இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக நீங்கள் கிச்சனுக்கு போய் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. எதுவுமே ஈஸி இல்லை. ஸோ பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கஷ்டத்தோடு நம்ம பண்ணுறோம், பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்படி முழுசாக தான் இருக்குது, எதுவுமே உடையில. நான் சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்கள் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபுல் ரைஸாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக தான் இருக்குது, நல்லா சூப்பராக அப்படியே தனித்தனியாக அப்படியே நம்ம எப்படி வந்து ஹோட்டலில் பார்ப்போமோ அதே மாதிரியே, அதை விட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பயங்கரமாக. ஸோ இதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நம்மளோட பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதில் எனக்கு போனஸாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சரி, சிக்கன் 65 லெக் பீஸ், அப்புறம் முட்டை. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக டேஸ்ட் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி நல்லாவே சூடாக இருக்குது பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் செஞ்சு இவ்வளோ நல்லா இருக்குன்னா பெரிய விஷயந்தான். இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணது வந்து அம்மா தான். ஆனால் முழுக்க முழுக்க நான் தான் பண்ணேன், அவங்க எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நம்ம சிக்கன் வச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துடலாம். சிக்கன் கொஞ்சம் தயிர் பச்சரி வச்சு வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்குது. மூணுமே மிக்ஸ் ஆகும்போது இன்னொரு அடி போயிடலாம், சிக்கன் 65 போயிடலாம். இந்த வச்சுட்டு இதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதையும் வச்சு முட்டை வேறு இருக்குது, முட்டையும் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்காக. சூப்பராக இருக்குது, சாப்பிடும்போது ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. அப்படின்னா அந்த பிரியாணினா பிரியாணி தான், அது ஈக்குவல் எதுவுமே இல்லை, செம்மையாக இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வெளியே வந்து அவுட்டரில் சொல்கிறேன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட பால்கனியில் இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்சுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ ஏன் பின்னாடி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ்.
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த் முடிக்கும் போதுலேருந்து வச்சுருக்கேன். நாலு இருக்குது, அது என்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன், வந்து பாருங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய லவ் பேர்ட்ஸ். நான் ஒரு நாலு இருக்குது இப்போதைக்கு, முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது பற்றி காட்ட முடியாது, நான் அப்புறமா உங்களுக்கு முட்டையை காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு பச்சை கலர் ஒன்று இருக்குது, ரெண்டு ப்ளூ கலர் மற்றும் ஒரு எல்லோ கலர். ஸோ அதுதான் முட்டை போட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அது பானை உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பால்கனி ஓரமாக பார்த்திங்கன்னா இங்கே கற்பூரவல்லி இலை இருக்குது, அப்புறம் செடி இருக்குது, மற்றும் கீழே வந்து பலவித செடி இருக்குது. அது என்ன செடி எங்களுக்கே தெரியாது, அது அது போட்டது அது அது வந்துட்டுருக்கு. சரி, சும்மா நல்லா இருக்கே சொல்லி அதையும் வளர்த்துட்ருக்கோம். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. நான் பெய்யுமா தெரில, இவ்வளோ நேரம் வெயில் ஆச்சுருந்துச்சு, சும்மா மழை பெய்யுது. சரி, அப்படியே நம்ம வாங்க. இந்த விட இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக சமையல் பண்ணுறது, ஈஸி கிடையவே கிடையாது. நீங்கள் கிச்சன் பக்கம் போனதே இல்லைன்னா போய் பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க அம்மா வந்து எப்பயுமே சமைச்சிட்டே இருக்காங்க. ஸோ அது ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள், அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அப்பா ஏன் பண்ணியிருக்காங்க, நம்ம பொண்ணு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.